இந்த பிப்ரவரி மாதம் வெறும் 29 தேதிகள் தான். ஆனால் வேடிக்கை 30 வேடிக்கை இருக்குது. இது இல்லாமல் இன்னும் வேடிக்கைகள் இந்த மாதத்துலேயே குறிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேடிக்கையை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த மாவட்டத்தில் எப்பப்போ வேடிக்கை, எப்படி அந்த ஊரில் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். 1-2 இல்லை, கிட்டத்தட்ட 30 வேடிக்கை அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனல் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். 2 தடவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, நிறைய மாட்டின் உரிமையாளர்கள் இன்னும் ஒரு முறை கூட ஒரு வாடியில் கூட தன்னோட கலையை கலந்துக்க வைக்க முடியல. இந்த மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 30 வேடிக்கை, ஒரே நாளில் 2 வேடிக்கை, 3 வேடிக்கை, சில இடங்களில் 4 வேடிக்கை கூட ஒரு நடக்குது. அப்படிங்கும் போது இவங்க மாவட்டம் நடக்கக்கூடிய அந்த வேடிக்கை லோக்கல் கலையை லோக்கல்லே கொண்டு போய் அடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்க போகிற இந்த சின்ன விஷயம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அவங்கள போய் சேரும். சரி, ரைட்டுங்க. முதல்ல ஒரு விஷயம், வர மார்ச் மாதம் 3ஆம் தேதி மணப்பாறை மாவட்டம் ஆவாரம்பட்டியில் ஒரு தரமான வேடிக்கை இருக்குது. நல்ல தரமான விளையாட்டு மாடு ஒதுக்கி ஓட்டாமல் ஓட்டக்கூடிய காளைகளை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை தேடி அந்த விழா குழு வந்துட்டு பார்க்க வைக்க வருவாங்க. தரமான நேர்த்தியான காளைகள் தான் அங்கே மேக்ஸிமம் கொண்டு போய் அடைப்பாங்க. நல்ல போக்கு காட்டி ஓடக்கூடிய காளையாக இருந்தாலும் சரி, ஆள் வச்சு தாட்டாமல் தைரியமாக கொண்டு போய் ஆகக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்க்க எடுத்து உங்கள் காளையை கொண்டு போங்க. அப்புறம் மணப்பாறையில் நடக்கூடிய இன்னொரு வேடிக்கை, அந்த வேடிக்கையை பற்றி லைனில் சொல்கிறேன். அங்கெல்லாம் காளையை ஓட்ட முடியாது, அதாவது தாட்டிட்டு கூட்டி போக முடியாது. காளைக்கு திறமை இருந்தால் மட்டும்தான் எல்லை கூட தாண்டி வரும். சரி, ரைட்டுங்க. இந்த பிப்ரவரி மாதம் வர 4ஆம் தேதி திருச்சி மாவட்டம் லால்குடியில் வேடிக்கை. இது வந்து கோயில் வேடிக்கை. ஆனால் நல்ல விளையாடக்கூடிய தரமான நல்ல காளைகள் அங்கே வாடிவாசலில் சந்திக்கும். இதுக்கப்புறம் இதே நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் ஆன்லைன் டோக்கன்லாம் பதிவு பண்ணி போயிட்டுருக்குது. இதுவும் 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை தான் வேடிக்கை நடக்குது. நம்ம தமிழ் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் குளத்தூர் ஜெயிலுக்கு தான் போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் புகையிலப்பட்டியில் வந்துட்டு 7ஆம் தேதி வந்துட்டு வேடிக்கை. போன வருஷம் நம்ம இந்த ஊருக்கு போயிருந்தோம், வேடிக்கை தரமாக இருந்துச்சு. இந்த வருஷமும் அதுக்குண்டான அறிவிப்பு கொடுத்து காலையெல்லாம் ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் காலையில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் பதிவு பண்ணி டோக்கனை வர வச்சு காலையில் அடைக்க ரெடி ஆகிக்கங்க. இதுக்கப்புறம் அதே நாளில் 7ஆம் தேதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் மாதா கோட்டையில் வேடிக்கை சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி நடக்கிறது மாதிரி தகவல் இருந்தது. ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் 7ஆம் தேதிக்கு மாற்றி வச்சு வேடிக்கை நடத்த போகிறாங்க. இதுக்கப்புறம் சேலம் மாவட்டம் கூலமேடுங்கிற ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நல்ல ஃபேமஸான ஒரு வேடிக்கை. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சேலம் நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, சேலம் மாவட்டம் நடக்கூடிய அந்த கூலமேடு ஜல்லிக்கட்டை பற்றி உறுதி தகவலை கீழே மறக்காமல் போட்டுவிடுங்க. நான் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் எதுவும் முன்ன பின்ன, அதாவது தேதி மாறி இருந்தாலோ அல்லது தவறான தகவல் ஏதாவது சொல்லியிருந்தாலோ, அது மறுப்பு தெரிவித்து கீழே வந்துட்டு கமெண்டில் டைப் பண்ணி போட்டுவிடுங்க. அதை வந்துட்டு வந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதை பார்த்து தெரிஞ்சு தேதி மாறும் பட்சத்தில் அந்த ஊருக்கு அந்த வேடிக்கைக்கு பதிவு பண்ணி மாட்டை எடுத்துகிட்டு போவாங்க. சில நண்பர்கள் தேதி மாறணும்னு தெரியாமல் மாட்டை எடுத்துகிட்டு போய் ஊரில் நின்று ஏமாந்து ரிட்டன்லாம் வந்திருக்காங்க. அதை தவிர்க்கிறதுக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள். தேதி மாறும் பட்சத்தில் கண்டிப்பாக கீழே கமெண்ட் போட்டுவிடுங்க. இதுக்கப்புறம் திருச்சி மாவட்டம் கூத்தப்பார் வேடிக்கை, இது இன்னும் உறுதி செய்யாமல் இருக்குது. 8ஆம் தேதி வைக்கிற மாதிரி தகவல் வெளியானது, ஆனால் வந்துட்டு இன்ன வரைக்கும் தேதி உறுதி செய்யாமல் இருக்குது. நம்ம கூத்தப்பார் வேடிக்கையை பற்றி தகவல் தெரிஞ்ச நண்பர்கள் கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்டில் போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் 9/2/2024 இன்னைக்கு இங்கே கிட்டத்தட்ட 2 வேடிக்கை இருக்குது. ஒன்று வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொசோப்பட்டி. இந்த கொசோப்பட்டி வேடிக்கையை பற்றி நிறைய நண்பர்களுக்கு தெரியும். திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த கொசோப்பட்டி வேடிக்கையும் தனித்துவமாக தெரியும். நாம் இந்த வருஷமும் கொசோப்பட்டி வேடிக்கைக்கு தான் போகிறோம். ஊர்லேருந்து நண்பர்கள் அழைப்பு கொடுத்துட்டாங்க, அதனால் இந்த வருஷம் கொசோப்பட்டி வேடிக்கைக்கு தான் போகிறோம். இதே நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் தொடையூர் வேடிக்கை சொல்லியிருக்காங்க. தொடையூர் வேடிக்கை இன்னும் உறுதி செய்யப்பட்டுச்சா என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நான் கேட்ட நண்பர்கள் வரைக்குமே சரியான தகவல் கொடுக்கல. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தொடையூர் வேடிக்கையை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போட்டுவிடுங்க. இதுக்கப்புறம் 10/2/2024 திருச்சி மாவட்டம் தெற்கு இருங்கலூரில் வேடிக்கை. இந்த வருஷமும் நம்ம தெற்கு இருங்கலூர் வேடிக்கைக்கு போகிறோம், அழைப்பு வந்துருச்சு. அந்த ஊரில் பரிசும் சரி, வாடிவாசல் கட்டிக்கக்கூடிய அமைப்பும் சரி, தரமாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11/2/2024 நான் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், மணப்பாறையில் இன்னொரு தரமான வேடிக்கை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய தீராம்பட்டி. மணப்பாறையிலேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான் அந்த ஊர் இருக்குது. விழா கமிட்டியை பற்றி சொல்லிடுறேன். நான் லைவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் வேடிக்கை நடக்கும்போது நின்று பார்த்து வீடியோ எடுத்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது துண்டு சுற்றிக்கிட்டு அந்த வேடிக்கைக்கு போனாங்க, மாட்டின் உரிமையாளர்கள் போனாங்க அப்படின்னா, அவங்க எல்லா கூட்ட தாண்டினதுக்கப்புறம் மாடை பிடிக்க சொல்லி அழுத்தம் கொடுப்பாங்க. வீரர்களுக்கு துண்டு சுற்றுறாங்க, நீங்கள் மாட்டை பிடிங்க, தொடைய தட்டுறாங்க, மாட்டை பிடிங்க அப்படின்னு சொல்லி வீரர்களை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வேடிக்கையை தரமாக நடத்துவாங்க. யாராவது நல்ல காலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நண்பர்கள் அந்த ஊருக்கு நீங்கள் மாடை எடுத்துகிட்டு போங்க. அந்த ஊரில் தப்பிச்சு வந்துச்சு அப்படின்னா அது உண்மையிலே தலை சிறந்த காலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு வீரர்கள் பிடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துவாங்க. காளைகள் தரமாக பண்ணும்போது தரமாக பரிசு போடுவாங்க. நீ வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்க, நீ பெரிய ஆள் சின்ன ஆள் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்கள் காலை எந்த அளவுக்கு திறமையாக பண்ணுதோ அந்த அளவுக்கு பரிசு போட்டு கெத்த அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க மாட்டின் உரிமையாளர்களை. அதே மாதிரி பாச்சருக்கு காளைகள் அதிகமாக நின்று விளையாடக்கூடிய இடம், ஏன்னா அந்த வாடிவாசலோட அமைப்பு அது. வாடியை விட்டு வெளில வர்ற காலை தலையை தூக்கி நின்று நிமிந்து பார்த்து தான் போகும். அந்த அளவுக்கு அந்த வாடிவாசலோட அமைப்பு இருக்கும். ரைட், ரொம்ப பில்டப் பண்ணிட்டு நினைக்கிறேன். நான் நேரில் பார்த்தது சில விஷயங்களை இதில் சொல்லியிருக்கேன். சரி, ரைட்டுங்க. இதே நாளில் திருச்சி மாவட்டம் கொணலை வேடிக்கை சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதை பற்றின தகவல் இன்னும் சரியானது கிடைக்கல. உறுதி செய்யப்பட்டுச்சா என்னங்கிறது தெரில. கொணலை நண்பருக்கு ஃபோன் அடித்தேன், ஃபோன் போகலை. இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுனால யாராவது கொணலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக மறக்காமல் தகவல் சொல்லுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க, இல்லை நம்பருக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுங்கள். சரி, ரைட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12/2/2024 புதுக்கோட்டை மாவட்டம் நடக்கூடிய தென்னூர்
இன்னொரு வேடிக்கை. இந்த வேடிக்கையை பற்றி நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை, வேற லெவல் வேடிக்கை. கோயில் வேடிக்கை, பரிசை எதிர்பார்த்து அங்கே காலையை ஓட்டிகிட்டு வரமாட்டாங்க, தன்னோட காலை அங்கே மூக்கேறி வெட்டி களத்தில் வாடிவாசல் வழியாக வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டில் இருக்க அம்பூட்டு பேரும் அங்கே தான் போவாங்க. அப்படியாப்பட்ட தரமான வேடிக்கை 12/2/2024 திங்கக்கிழமை மணிக்கு நடக்குது. இதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டப்பண்ணாக்கணுங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு வேடிக்கை சொல்லியிருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் கொஞ்சம் இடங்கள்லாம் வேடிக்கை நடந்துட்டு இருக்குது, அதுவும் குறிப்பாக இந்த ஒரு வேடிக்கையும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டம் நல்லமனாக்கிம்பட்டி வேடிக்கை, இதுவும் 12/2/2024 இதே திங்கக்கிழமை தான் நடக்குது. ஒரே நாளில் மூணு வேடிக்கை, திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், மூணு மாவட்டத்திலையும் ஒரே நாளில் வேடிக்கை நடக்குது. இதுக்கப்புறம் சேலம் மாவட்டம் உளிபுரம் February 14. சேலம் மாவட்டம்னாலே சில நண்பர்கள் மாட்டின் உரிமையாளர்கள் பயப்படுவாங்க, கொண்டு போய் அடைக்க முடியுமா எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் மாற்றி நம்ம உளிபுரம் நண்பர்கள் ஒரு சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உளிபுரம் விழாக்குழு போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் புறவாடியில் செம்மையாக செட்டப்பெல்லாம் போட்டு வரிசைப்படி காளையை அவுழ்க்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊருக்கு வரக்கூடிய எல்லா காளைகளும் சிறந்த காளைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியான பரிசு போட்டு கௌரவிக்க போகிறாங்க. உளிபுரம் விழாக்குழு கௌரவிக்க தயாராக இருக்காங்க. மாட்டின் உரிமையாளர்கள் நீங்கள் புறவாடியில் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் சிரமம் இல்லாமல் விழாக்குழு வந்துட்டு வேடிக்கை நடத்தி முடிப்பாங்க. டோக்கன் படி வாங்க, நீங்கள் தவறும் பட்சத்தில் பின்னாடி மாடை கொண்டு வரும்போது உங்கள் மாட்டோட மூக்கணங்கிற கத்தி வச்சு அறுத்து விட்டு நீங்கள் மாடு அடைக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க. அதனால் மாட்டின் உரிமையாளர்கள் டோக்கன் வரிசைப்படி மாடை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி விழாக்குழு அழைப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதே மாதம் 17/2/2024 ரெண்டு வேடிக்கை அறிவிப்பு வந்திருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராயம்பட்டி, கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி வச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஜல்லிக்கட்டு, இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வைக்க போகிறாங்க. வேடிக்கை பற்றி சில அறிவிப்புகள் வெளில வந்திருக்குது. என்ன அப்படின்னா எந்த வருஷமும் இல்லாத சிறப்போடு இந்த வருஷம் வேடிக்கை நடத்ததா சொல்லி அந்த ஊர் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. மணப்பாறை வேடிக்கைனாவே இப்போ வர ஒரு தினசா போயிட்டு இருக்குது. அந்த வரிசையில் 17ஆம் தேதி வந்து ராயம்பட்டியில் நடக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே நாளில் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அலங்கனூர் வேடிக்கையின் எல்லாம் கை காட்டுவாங்க, ஆனால் அதுக்கு மேலே ஒரு படி மேலே இருந்தது தான் நம்ம சேலம் தம்மம்பட்டி வேடிக்கை. அந்த வேடிக்கைக்கு உண்டான அறிவிப்பு நோட்டீஸ் எல்லாம் பார்த்தேன், 17ஆம் தேதி நடக்குதுன்னு சொல்லி தகவல் வந்திருக்குது. உறுதி செய்யும் தகவல் அந்த ஊர் நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டு விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 18/2/2024 ஞாயிற்றுக்கிழமை வந்து கிட்டத்தட்ட 4 வேடிக்கை இருக்குது. சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, திருச்சி இப்படின்னு சொல்லிட்டு 4 மாவட்டத்தில் வேடிக்கை நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் வந்துட்டு நம்ம கேடிஆர் அணை வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 காளைகளை வந்துட்டு அழைப்பு கொடுத்து முதல் பரிசு கார் போட்டு வேடிக்கையை சிறப்பாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இதே நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் தவசிமேடை ஜல்லிக்கட்டு, தவசிமேடை வாடிக்குண்டான சிறப்போடு அந்த வேடிக்கை நடக்கப் போகுது. இதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அய்யனார் குளம் அப்படிங்கிற ஒரு ஊர்லேயும் வந்து வேடிக்கை சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல சொன்னபடி மதுரை சுற்றி ஒரு சில இடங்களில் தான் அந்த வரிசையில் இந்த அய்யனார் குளங்கிற ஊர்லேயும் வந்து வேடிக்கை நடத்த போகிறதுக்கு நோட்டீஸ்லாம் வெளியாகிருக்குது. இதுக்கப்புறம் திருச்சி மாவட்டம் மஞ்சம்பட்டி, இந்த ஊர் மணப்பாறையிலிருந்து வெறும் 2 கிலோமீட்டர், தேராம்பட்டி சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஊரும் இருக்குது. வருஷம் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இந்த வருஷமும் அதே சிறப்போட வேடிக்கைக்கு உண்டான வேலைகளை அந்த ஊர் விழா கமிட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் அதிக காளைகளை பார்க்க வச்சு வெளியிலிருந்து அழைச்சி வேடிக்கையை சிறப்பிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19/2/2024 திங்கக்கிழமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் பள்ளப்பட்டி, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் 21ஆம் தேதி வந்துட்டு அதாவது January 21ஆம் தேதி வந்து வேடிக்கை நடக்கிறதா பேசப்பட்டு அது சில தவிர்க்க முடியாத காரணத்தினால தள்ளி வச்சு இப்போ 19/2 அன்னைக்கு உறுதி செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21/2/2024 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு, போன வருஷமே தேதியெல்லாம் இதே மாதிரி நோட்டீஸ்லாம் அடித்து வெளியிட்டு வேடிக்கை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் போன வருஷம் நடக்கலை, ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விருதுநகர் நண்பர்கள் யாராவது வத்திராயிருப்பில் கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தேதியை பாடியை உறுதி செய்யும் தகவலை கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதுக்கப்புறம் 22/2/2024 திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு பக்கக்கூடிய பெரிய குளத்துப்பட்டி, இந்த ஊரில் வேடிக்கை சொல்லியிருக்காங்க. 2 வருஷமும் நடக்கலை, இந்த வருஷம் நடக்குது. மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் எல்லா வார்டுகளும் டோக்கன் படி மட்டும்தான் இது வரைக்கும் அடைச்சிட்டு இருக்காங்க. அதே முறைப்படி தான் மணப்பாறை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா வாடிக்கையும் டோக்கன் முறைப்படி நீங்கள் 500 டோக்கனாந்தேதி 600 டோக்கனாந்தேதி அழகாக மாட்டை கொண்டு வந்து நிழலில் போட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு அழகாக என் வரிசைப்படி மாட்டை ஓட்டிட்டு வாங்க, நீங்கள் உங்கள் காலையை அடைச்சிக்கலாம். அதே சிறப்போட நம்ம பெரிய குளத்துப்பட்டியிலையும் வேடிக்கை நடக்கும். இது இல்லாமல் 23/2/2024 அன்னைக்கு மணப்பாறை பக்கத்தில் கூட கலிங்கிப்பட்டி, இதுவும் வேடிக்கை பேசப்பட்டு 23ஆம் தேதி நடக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. இதுவும் டோக்கன் என் முறைப்படியே தான் நடக்கும். அதனால் தயவு செஞ்சு மாட்டின் உரிமையாக ஒத்துழைப்பு கொடுத்து மணப்பாறையை எப்பவும் போல டோக்கன் படி நடக்குது அப்படிங்கிற சிறப்பை தக்க வைக்க உதவி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் 24/2/2024 சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் கள்ளப்பட்டி வேடிக்கை, முகூர்த்த காலம் நட்டு வேடிக்கைக்கு உண்டான எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. போன வருஷம் அந்த ஊருக்கு நம்மளால போக முடியல, இந்த வருஷம் முடியும் நினைக்கிறேன், தொடர்ந்து ஒரு 3 ஊர் அட்டன் பண்றேன், அதனால கள்ளப்பட்டி போக முடியுமா என்னன்னு தெரியல, கள்ளப்பட்டி நண்பர்கள் கோச்சுக்க வேணாம், முடியும் பட்சத்தில் கண்டிப்பா நம்ம பெரம்பலூர் மண்ணில் மிதிச்சிடறேன், கள்ளப்பட்டி வீடியோவை ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துறேன். இதுக்கப்புறம் இதே நாளில் 24/2/2024 சனிக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வீரத்தமிழ் ஜல்லிக்கட்டு பேரவை ஜல்லிக்கட்டு நடத்துறதா நோட்டீஸ் எல்லாம் பார்த்தேன். இந்த வேடிக்கை உறுதி செய்யும் பட்சத்தில் மறுபடியும் ஒரு
அறிவிப்பு நம்ம நண்பர்கள் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் 25/2/2024 ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேடிக்கை, ஒன்று வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் வேடிக்கை. போன வருஷம் போயிருந்தேன், இந்த வருஷம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா 25/2/2024 அதே நாளில் நம்ம திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி வேடிக்கை. நம்ம நெருக்கமான நண்பர்கள் கொஞ்சம் சுற்றி அங்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அழைப்பு கொடுத்துருவாங்க, அதனால் கள்ளக்குடி வேடிக்கைக்கு போகிறது மாதிரி இருக்கும். போன வருஷமே அந்த ஊரில் சிறப்பாக வேடிக்கை நடந்துச்சு, இந்த வருஷம் அதே எதிர்பார்ப்போடு நம்ம கள்ளக்குடி வேடிக்கைக்கு தான் போகிறோம். இந்த வேடிக்கை 25/2 அன்றைக்கி வேடிக்கை நடக்குது. இப்போ சொன்ன இந்த 30 ஊர் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஊர்களில் வந்து வேடிக்கையை பற்றின அறிவிப்பு பேச்சுவார்த்தையில் இருக்குது. எல்லாமே பிப்ரவரி மாதமே வைக்கிறது மாதிரி இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம சேனலில் வீடியோ வரும், எப்போ என்னங்கிற தகவல் கண்டிப்பாக கொடுக்கலாம். நான் இப்போ கொடுத்துருக்கிற தகவல் மாறும் பட்சத்தில் கமெண்ட்லையோ அல்லது தனியாகவோ உங்களுக்கு நான் செய்தியை கொடுத்துருவேன். நான் சொல்லியிருக்கிறதுல எதுவும் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா, தேதி மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் போட்டுடுங்க. வர நண்பர்கள், வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கமெண்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். புதுக்கோட்டை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் டோக்கன்லாம் வந்து ஆன்லைன் டோக்கன் தான் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்திலே ஆன்லைன் டோக்கன் தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் பதிவு தான் போயிட்டு இருக்குது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கையில் தான் டோக்கன் கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏற்றது மாதிரி முன்ன பின்ன மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. மாற்றின் உரிமைகள் நீங்கள் அலாட் ஆகி நீங்கள் உங்கள் கலைக்கு அனுமதி சீட்டு வாங்கி கலையில் அடைங்க. நன்றி நண்பர்கள்.